வணக்கம். வளமான நல்ல நாளுக்கு நன்றி. நம்ம சேனலை பார்த்துட்டு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனல் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல். நம்ம மார்னிங்கில் வந்து நான் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட் எப்படி இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். புதுசாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை தொடர்ச்சியாக மற்ற வீடியோவில் போய் பாருங்கள். நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம ஒரு நாளைக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கல பண்ணலாங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்து வந்துட்டுருக்கோம். அதான் மினிமம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம வந்து எப்படி கற்றுக்கலாம், ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி பேனிக்காகவும் டேர் பண்ணுறது, பாசிட்டிவ் மேலே டேர் பண்ணுறது அப்படிங்கலாம் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டுடே பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ட்ரேடிங் நான் ப்ராஃபிட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி நான் எடுத்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49,500 கால் ஆப்ஷன், 49,800 கால் ஆப்ஷன், 39,800 புட் ஆப்ஷன் வந்து பொசிஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து புக் பண்ணல. 49,200 கால் ஆப்ஷன், 17,500 கால் ஆப்ஷன், சரிங்களா. இந்த 4 கால் ஆப்ஷனில் இன்றைக்கி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி 12,190 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிறோம், சரிங்களா. அது எப்படி மேக் பண்ணால் மார்னிங் நம்ம ஈவினிங் வீடியோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓரளவு வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபிப்ரவரி மார்ச் காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன், அதாவது சார் மார்னிங் நல்ல ஒரு கேப் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மார்னிங்கே பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல சூப்பராக இருந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓப்பனிங்கில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா 17,500 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துருந்தோம், சரிங்களா. எடுத்துருந்தோம் வீடியோ, மார்னிங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 500 புட் ஆப்ஷன், 500 கால் ஆப்ஷன் வந்து நம்ம புக் பண்ண சொல்லி சொல்லி அதாவது ஏட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம். 500 கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது, சரிங்களா. 500 கால் ஆப்ஷன் நம்ம பார்ப்போம் எவ்வளோக்குன்னு பார்ப்போம். அதாவது வந்து 80 ருபீஸ் மேலே வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம், சரிங்களா. 500 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 945 வந்து 80 ருபீஸ் வந்து ரீச் ஆச்சு. 80 ருபீஸ் வந்து டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 140 கொடுத்துருந்தோம், சரிங்களா. 140 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11:30 உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. 137-140 கிட்டத்தான் நியர்பை 11:30 நம்ம வந்து டார்கெட் ஃபுல் அச்சீவ் ஆயிடுச்சு. 80 ரூபாய்க்கு வாங்கினது 140 ருபீஸ்னா உங்களுக்கு 60 பாயிண்ட். ஒரு லாட்டுக்கு வந்து 3,000 வந்து நல்லா வச்சு புக் பண்ணால் 3,000 வரைக்கும் புக் பண்ணலாம். அதில் சின்ன சின்ன ப்ராஃபிட் வேணுங்கிறது 1,000 ருபீஸ், 2,000 அப்படி புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதேமாதிரி நல்ல வாய்ப்புக்கு என்னை கொடுத்து மார்க்கெட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டு மறுபடி அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 மேலே வந்து மறுபடியும் மூவ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் 60 பாயிண்ட் ஏறி அடிச்சு மார்க்கெட் டோட்டலாக 170 அளவுக்கு போய்க்குது, சரிங்களா. நம்ம கொடுத்த டார்கெட் 80 170 வரைக்கும் போயிருக்கு, சரிங்களா. 170 அதிகபட்ச ஹை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பார்த்திங்கன்னா 185, சரிங்களா. 185 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அளவுக்கு நம்ம கூட கால் ஆப்ஷன் டார்கெட் இன்றைக்கி அச்சீவ் ஆயிருக்கு, சரிங்களா. ஆனால் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும்னு கிடையாது. நம்ம ஒரு லாட்டு த்ரீ லாட் போட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கல, மற்றவங்களுக்கு வந்து நிஃப்டி மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஏன்னா புதுசாக ஒரு ட்ரேடர்ஸ் வந்து நிஃப்டி மட்டும் தான் பணம் சொல்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண ஸ்கிரிப்ட், பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில் இருக்கும், கொஞ்சம் நல்லா கற்று டேர் பண்ண சொல்கிறோம். முறையாக லேர்ன் பண்ணிக்கிங்க. லேர்ன் பண்ண மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா நேரத்தையும் மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுக்காது, எல்லா நாளும் ப்ராஃபிட் கொடுக்காது. நேரத்திலாம் பார்த்திங்கன்னா இதில் ஹியூஜ் வாழ்க்கையில் மற்ற இந்த ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல. இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடிஞ்ச நாள் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம வாய்ப்புக்காக வெயிட் பண்ணணும். எக்ஸ்பீரி டேக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேர் பண்ணிக்கலாம். மற்ற நிலைக்கு ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் வழி ஆடியோ போடுங்க, கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுற சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈவினிங் மார்க் கமாடிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கமாடிட்டி பொறுத்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துக்கலாம், சரிங்களா. ஓகே, இப்போ செல்லிங் மார்க்கெட்டாக இருக்குது மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியரிஸ் மார்க்கெட்டை எதிர்பார்க்குறோம். 6,380 பிளவு செல் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 180 எபோ பை எடுத்துக்கலாம். டார்கெட் 200-220 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. நேச்சுரல் கேஸ் எப்படி பார்க்குறது 233 எபோ ஸ்ட்ராங் போய் எடுத்துக்கலாம். ஃபியூச்சர்ஸில் ஆப்ஷன்ஸ் பட்ட ட்ரேடர்ஸ் வந்து 230 சி எடுத்துக்கோங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு 233 எபோ போகிறது பை எடுத்துக்கலாம். ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சருக்கு 3 பாயிண்ட் வச்சுக்கங்க, ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு 2 பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிக்கங்க, சரிங்களா. உங்களுக்கு கேப்பில் ட்ரேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நேச்சுரல் கேஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு கற்று ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காம ட்ரேட் பண்ணுறது என்னோட வலியுறுத்தரும். அதாவது குரூடாயிலையும் எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம், அழகாக பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அடுத்த சில்லர் மினி அப்படின்னு பார்க்குறோம். சில்லர் மினி பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் மார்க்கெட் பையிங் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. 1 hour டைம் பிரிவிஷன் நம்ம பார்க்கல அப்படின்னு பார்க்கலாம். 1 hour டைம் பிரிவிஷன் பார்க்குறபோது உங்களுக்கு ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பையிங் ஸ்ட்ரென்த் இருக்குது, சரிங்களா. 64,850 அதுக்கு எப்போ வந்து நீ ஸ்டாங் பை எடுத்துக்கலாம். டார்கெட் வந்து 67,600 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 64,850 எப்போ போகிறது ஒரு பை எடுத்துக்கலாம், சரிங்களா. மைக்ரோ அதே மாதிரி தான், ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 தான் தேவைப்படும். அதனால் மைக்ரோ அப்படியே நீங்கள் ஃபியூச்சர் அப்படியே பை பண்ணிக்கலாம். 64,850 64,900 போகிறது ஃபியூச்சர் பை பண்ணிக்கலாம். 400 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 400 பாயிண்ட்ங்கிறது 400 ரூபா ஒரு லாட்டுக்கு ரிஸ்க்கு. ப்ராஃபிட் 500-600 தான் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மினி அதே மாதிரி தான், ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 பாயிண்ட்ங்கிறது 1.5 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் 5 ருபீஸ் லாஸ் ஆனால் 5 ருபீஸ் ஆகும். மைக்ரோ பத்திரிக்கை 1 ரூபா இப்போ ப்ராஃபிட் 1 பாயிண்ட் போனால் 1 ரூபா வரும். 1 பாயிண்ட் மைனஸ் ஆச்சுன்னா 1 ரூபா மைனஸ் ஆகும். ஆனால் 400 பாயிண்ட் ஸ்டாப்லஸ் வச்சுக்கோங்க. மினிக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா ரிஸ்க்கு. மைக்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 மினிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ரிஸ்க்கு. மைக்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள்.
ரிஸ்க் அதாவது ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணி ஈவினிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே வால்டைல் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் கேப்பிட்டல் ட்ரேட் பண்ணிக்கிங்க. காப்பர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஒரு செல்லிங் வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்குது, பார்ப்போம். 762 கிலோ வரும் செல் எடுத்துக்கலாம். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு செல்லிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். பை அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 எடுத்துக்கலாம். செல் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 209 கிலோ செல் எடுக்கலாம். ஜிங்க் மணி அப்படின்னு பார்க்குறபோது ஒரு பையிங் வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்குறோம், அதாவது 272 எபோ பை எடுத்துக்கலாம், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூடாயில் தான் நம்ம ஆப்ஷன் எடுத்து வச்சு வைக்கிறோம், 6400 புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுக்கோங்க. 192 எபோ வந்து போகிறபோது 180 எபோ போகிறது நீங்கள் எடுத்துக்கலாம். 176 மார்க்கெட்டு, 180 எபோ போகிறது நீங்கள் ஒரு பை எடுத்துக்கலாம், சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கொஞ்சம் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சப்போர்ட் வேணும் நம்ம சப்போர்ட் டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு கால் பண்ணுங்கள். அதாவது பாசிட்டிவ்னோட மார்க்கெட் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க், ஆனால் வந்து வாட்ச் பண்ணி ரெண்டு கற்று ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் ட்ரேட் பண்ண வேண்டாம். அதை டெய்லி மார்க்கெட் எப்படி இருக்கும், பை ஆகாமல் செல்லாமல் அப்படிங்கிறத வந்து நீங்களே ஓன பிடிப்பு அளவுக்கு நம்ம சொல்லித்தரோம். லைவ் லாங் லைவ் மார்க்கெட்டை உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, வெல்கம்.